வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குறை மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான பாதிப்புகள் என்னென்ன, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பத்தி சொல்றதுக்காக நம்ம கூட சென்னை மதர்ஹுட் ஹாஸ்பிட்டலோட நியனட்டாலஜிஸ்ட் டாக்டர் மாதுரி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், ஸோ பிறந்த குழந்தைகள், அதாவது குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க? அதாவது 8 மந்த்ஸில் பிறக்கலாம் சில குழந்தைகள், இல்லை 9 மந்த்ஸில் பிறந்த குழந்தைகளா, அந்த ஒரு டியூரேஷன் இருக்கும்ல டாக்டர், அது எதுலேருந்து எது வரைக்கும்? லீகலாக வந்து 24 வீக்ஸ் அப்படின்னா 6 மந்த்ஸ். ஓகே. அப்படின்றது வந்து ஃப்ரம் தேர் இட் இஸ் லீகல். ஓகே. 24 வீக்ஸ் அது ஃப்ரம் தேர் இட் இஸ் லீகல், இட் வி கேன் ஸ்டார்ட் டேக்கிங் வயபிலிட்டி ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 24 வீக்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. அப்போலேருந்து யூ கேன் நியோனேட்டாலஜிஸ்ட் வில் ஸ்டார்ட் டேக்கிங் பேபிஸ் ஃப்ரம் தென். பட் ஒரு ஒரு யூனிட் பொறுத்து இருக்குது, டிபெண்டிங் அப்பான் தேர் கம்ஃபர்ட் ஸோன். வெயிட் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க சில பேர், பிகாஸ் ஸ்கேன்லேயே வெயிட் தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் க்ரைட்டீரியா இருக்கும். சில பேருக்கு ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னா அந்த வீக்ஸ் கணக்கில் தேல் ஸ்டார்ட் டேக்கிங் பேபிஸ் ஆக்சுவலாக. ஸோ தெர் ஆர் இது வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குது, டிபெண்டிங் அப்பான் இன்டென்சிவ் கேர். லெவல் ஒன் வந்து வெரி மைல்டு, ப்ரீ டேர்ம் வந்து ரொம்ப அந்த நிற மாதத்தில் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடியிலேருந்து தே வில் ஸ்டார்ட் டேக்கிங். லெவல் 2 அப்படின்றது வந்து தே வில் ஸ்டார்ட் டேக்கிங் பேபிஸ் ஹூ ஆர் ப்ரீ டேர்ம். ஆனால் வந்து கேர் கொடுக்கறது வந்து டிபெண்டிங் ஆன் த கேர். பேசிக்கலாக லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இஸ் பேஸ்ட் ஆன் த கேர். ஓகே. லெவல் 3 வந்து இன்டென்சிவ் கேர் பேபிஸ் அப்படின்னா வந்து ரொம்ப குறை மாதத்தில் எடுப்பாங்க, ஃப்ரம் த வயபிலிட்டி ஏஜ் யூஷுவலாக எடுப்பாங்க. பட் சில பேபிஸ் அதான் சில இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ் வில் ஹாவ் தியர் ஓன் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சுவலாக. இப்போ வந்து மிஷினரிஸ் வென்டிலேட்டர் மிஷின்ஸும் வச்சுருப்பாங்க, எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுவாங்க. தோஸ் ஆர் ஆல் லெவல் 3 இன்டென்சிவ் கேர். லெவல் 2 அப்படி இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு ஃபீடிங் அந்த மாதிரி மட்டும் பண்ணுவாங்க. தே வில் நாட் டேக் இன் டு வென்டிலேஷன், தட் இஸ் இந்த மிஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஃபார் ப்ரீதிங், அந்த மிஷின்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த மிஷின் தேவைப்படுற பேபிஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே. லெவல் 1 இஸ் ஓன்லி ஃபீடிங் பேபிஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸை பிரிச்சுட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக இன்டென்சிவ் கேர். ஸோ அதை வச்சு தே வில் டேக் த பேபிஸ். ஓகே மேம். இப்போ நீங்கள் 6 மந்த்ஸ்லேயே வந்து ப்ரீமெச்சோர் பேபிஸ் எல்லாம் எடுக்கிறது லீகல் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ எதனால் அந்த ஒரு ரீசன் வரும், அந்த மாதிரி 6 மந்த்ஸ்லேயே வந்து ஒரு பாப்பாவை வந்து எடுக்கிற மாதிரியும் ப்ரெக்னென்ட் அதை டெலிவர் பண்ணுற மாதிரியும் அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எதனால் வருது? 6 மந்த்ஸில் ஆக்சுவலி வயபிலிட்டி லீகலி வயபிள் அப்படின்றது தான் சொல்லியிருக்கு. பட் ஆஸ் ஐ செட், டிபெண்டிங் அப்பான் அந்த யூனிட் தே வில் டேக். ஓகே. ஏன் அந்த ஏர்லியாக அவ்வளோ வேலையாக பிறக்கிறாங்கன்றது கேள்வி உங்களுக்கு. தட் கேன் பி பிகாஸ் ஆஃப் மெனி காசஸ். ஒன்று வந்து பேபி காஸ், தட் இஸ் அதாக இருக்கலாம், இல்லை இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் மதர் காஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ மதர் காஸாக இருந்தால் ப்ளீடிங்காக இருக்கலாம், இல்லை மேபி பிகாஸ் பிபி ஜாஸ்தியாகி பேபி இன்னும் உள்ளே இருக்க முடியாது. ஸோ வென் த சிச்சுவேஷன் வயிற்றுக்குள்ளார இருக்கிறது வந்து இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் த பேபி. ஓகே. தென் அட் த டைம் தே டென் டு டேக் இட் அவுட். பட் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்க்கும்போது எவ்ரி டே பேபி ஸ்டேஸ் இன்சைட் த மதர் அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆர் எவ்ரி டே இஸ் ஆக்சுவலி அன் எக்ஸ்ட்ரா போனஸ் பேபிக்கு. ஓகே. ஸோ எவ்ரி டே வந்து மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது பேபியோட மெச்சூரிட்டி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எவ்ரி டே பாப்பா வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா தி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் லெசர் அண்ட் லெசர் பை ஈச் டே ஆக்சுவலாக. ஓகே. பட் சில நேரத்தில் வந்து பீயிங் அவுட் சைட் இஸ் பெட்டர் தென் பீயிங் இன்சைட் மாதிரி ஆகிடுது. தட் இஸ் வெளியில் வர்றது தான் ஒரு ஆப்ஷன், ஏன்னா வந்து உள்ளே இருந்தால் சான்சஸ் ஆஃப் பேபி dying is more அப்படின்ற போது தென் தி டாக்டர் கம்பல்ஷன் சாய்ஸ். ஆமா, ஒரு கம்பல்ஷன்ல தே ஹேவ் டு டேக் தி பேபி அவுட். ஓகே. சோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மேம், இப்போ 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகளோட அந்த பச்சிளம் குழந்தையோட உறுப்பு இப்போதான் டெவலப் ஆயிருக்கும் அண்ட் மெச்சூரிட்டி லெவல் கண்டிப்பா ரொம்ப கம்மியா தான் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைமையில வந்து எப்படி அந்த பேபியை வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்தெல்லாம் டேக்கிள் பண்ணுவாங்க அண்ட் அந்த குழந்தையோட மெச்சூரிட்டி லெவல் எப்படி டெவலப் ஆகும் சின்ஸ் அம்மா வயிற்றுல இல்லாதனால எப்படி டெவலப் ஆகும்? அதுக்கு ஆக்சுவலாக மெச்சூரிட்டி லெவல் பார்க்கும்போது எல்லாமே இம்மெச்சூர் தான். இப்போ வந்து ப்ரீ டேர்ம்னு சொன்னாலே வந்து ஒரு ஒரு வீக் வச்சு த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இஸ் மோர். தட் இஸ் நீங்கள் ஆஸ் யூ கோ டுவர்ட்ஸ் டேர்ம், தட் இஸ் நிறைய மாதம் வர வர இந்த மெச்சூரிட்டி கெட்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ பட் ஆனால் இந்த ரொம்ப ப்ரீ டேர்மாக எடுத்தோன்னா லங்ஸ்லேருந்து மூளை வந்து மூளையில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் அதெல்லாமே ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும்.
மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீதிங் ப்ரீதிங் சொல்லும்போது லங்ஸ் இருக்கணும். அந்த லங்ஸ்லவே வந்து மெச்சூரிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து எல்லாமே அந்த உள்ளே வந்து யூ வில் ஹாவ் இந்த பெலூன் மாதிரி சாக்ஸ் மாதிரி இருக்கும் லங்ஸ்குள்ளே, அதெல்லாமே வந்து ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்கும் இப்போ குறை மாதத்தில். அதனால தான் ஆக்சுவலாக வந்து மிஷின் வென்டிலேட்டர் மிஷின் தேவைப்படும் நார்மலாக சுவாசம் எடுக்கிறதுக்காக. ஸோ அது இம்மெச்சூராக இருக்கும். அப்புறம் குடல் பால் கொடுத்தோம்னா இம்மெச்சூரிட்டி இருக்கும், ஸோ அஜீர்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரீடாம் பேபிஸ்க்கு. அப்புறம் திருப்பி நம்ம ஜாண்டிஸ் லிவர் பற்றி பேசணும், அந்த லிவர் ஆல்சோ இஸ் வெரி இம்மெச்சூர் ப்ரீடாம் பேபிஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஆர்கன்ஸ் ஆர் இம்மெச்சூர். ஸோ ஆக்சுவலாக ஆஸ் அ நியோனேட்டாலஜிஸ்ட் ரொம்ப ப்ரீடாமாக இருக்கிறது இஸ் ஆக்சுவலி லாட் ஆஃப் ரிஸ்க் ஃபார் த பேபி. ஓகே, லாட் ஆஃப் ரிஸ்க் ஃபார் த பேபி அண்ட் ஃபார் அஸ் இட் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஏன்னா வந்து அது பாப்பா வந்து நாட் ஓன்லி இப்போ மார்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க. மார்டாலிட்டினா வந்து பாப்பா உயிரோடு அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறது வந்து இஸ் அ பிக் இஸ் அ சேலஞ்ச். இன்னொரு மார்பிடிட்டி, உயிரோடு கொடுத்தாலுமே இன்டாக்டாக கொடுக்கணும் அப்படின்றது இன்னொரு சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது இன் டே டு டே லைஃப் இஸ் அலாட். எஸ்பெஷலி எவ்வளோ ப்ரீடாமாக எடுக்கிறோமோ அந்த சேலஞ்சஸ் ஆர் மோர். ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ சொன்னீங்க அதாவது ப்ரீ மெச்சோர்டாக பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்களோட ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைய ஒரு நியூஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும், அதாவது குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளோட வந்து மைண்ட் லெவல் வந்து சரி இருக்காது, அட் டைம்ஸ் கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டடாக இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஃபேக்ட் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பிரெயின்ன்ற ஒரு ஆர்கன் வந்து வளராதனால தான் இப்படி வருதுன்னு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் எப்படி வந்து நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, எப்படி அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அது கொடுப்பீங்க? ஆர்கன் வந்து இட்ஸ் தி ஆர்கன் இஸ் டெவலப்ட் பை 24 weeks சொல்லும்போது ஆர்கன்ஸ் ஆர் ஆல் டெவலப் பை ஏன்னா பை அபவுட் 5 months ஆர்கன் டெவலப்மெண்ட் இஸ் டன். ஆனால் என்னன்னா அதோட மெச்சூரிட்டி தட் இஸ் அதோட ஃபங்க்ஷன் இஸ் நாட் டெவலப்ட் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் வந்து வி ஆர் ஆக்சுவலி வி ஹாவ் டு பி இப்போது வெளியில் வந்து யூ ஆர் ஆக்சுவலி பாப்பா வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம வி ஆர் கிரியேட்டிங் அன் ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட் ஆக்சுவலாக, நாட் லைக் மதர்ஸ் ஹோம் மாதிரி கிடையாது. இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வி ட்ரை இன் மேக் இட் சேஃப் ஃபார் த பேபி அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்வென்ஷன் நம்ம கம்மியாக பண்ண முடியிறதோ. ஏன்னா சில நேரத்தில் வாட் வில் ஹேப்பன் இஸ் பேபி பிறக்கிற காசஸ் இருக்குது பிகாஸ் ரிஸ்க் டு த மதர், ரிஸ்க் டு த பேபி, இல்லை பேபிஸ் லைஃப் இஸ் அட் ரிஸ்க் அப்படின்ற போது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் திங்ஸ் லைக் ஹை ரிஸ்க் பேபிஸ்ன்னு சொல்லுவாங்க. மதருக்கு வந்து ஹை சுகர் இருக்குது இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரத்த ஓட்டம் பேபிக்கு கம்மியாக இருக்கிறதுனால பேபி வந்து உள்ளே இருந்ததுன்னா ஆபத்து, ஸோ வெளியில் வந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஸோ அது எந்த அளவுக்கு பேபியை பாதிச்சிருக்கு வயிற்றில் இருக்கும்போதே அது நம்மளுக்கு வி ஹாவ் வேரியஸ் டாப்லர் ஸ்கேன்ஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் டு ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட். ஸோ அது வந்து ஸோ த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி லாட் ஆஃப் டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன் வயிற்றில் இருக்கும்போது. ஸோ சில வெளியில் வர்றது வந்து இஸ் ஆக்சுவலி அ பிக் போனஸ் ஃபார் த பேபி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வென் த பேபி இஸ் ஆல்ரெடி பீன் டேமேஜ்டு ஆர் அந்த நாட் டேமேஜ் இன் த சென்ஸ் மீனிங் தட் த ரத்த ஓட்டம்னால கம்மியான பேபிஸ் எல்லாமே வந்து லேட்டராக வந்து சஃபர் பண்ணுறது நிறையா. ஓகே, ஸோ நான் எங்களுக்கு வந்து இட் பிகம்ஸ் அ சேலஞ்ச் அப்போது அந்த டைமில் பிகாஸ் இவ்வளோ டிஃபிகல்ட்டியாக பேபி உள்ளே இருந்திருக்கு. ஸோ வெளியில் வரும்போதுமே ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வெளியில் நார்மலாக கொண்டு வரணும்னா வி ஹாவ் எ பிக் சேலஞ்ச் இன் தட் ஆல்சோ. இப்போ வந்து ப்ரீ மெச்சூர்ட் பேபிஸ்க்கு வேறு என்ன மாதிரியான ஒரு டிஃபெக்ட்ஸ் ஆர் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து குழந்தைகளுக்கு இருக்கும்? ப்ரீ மெச்சூர் பேபிஸ்ன்னு சொல்லும் போது எவ்ரி ஆர்கன்லேருந்தும் ப்ராப்ளம் வர சான்சஸ் உண்டு. அவங்களோட ப்ரோக்ரஸ் இஸ் ஆக்சுவலி வெரி ஸ்லோ எப்போவுமே ஜென்ரலாகவே வந்து இட் டைம் ஜென்ரலாக வாட் நாங்கள் சொல்கிறது எப்படின்னா வந்து த டைம் டேக்கன் ஃபார் டிஸ்சார்ஜ் யூஸ்வலாக வந்து நியர் டு அந்த டியூ டேட் கிட்டே வச்சுக்கணும் தோராயமாக. ஸோ யூஸ்வலாக எவ்வளோ ப்ரீடர்மாக இருக்கோ தட் மெனி வீக்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 3 weeks, 4 weeks, 5 weeks இன் த ஐசியூவில் பிகாஸ் அவ்வளோ ஸ்லோவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஃபீடிங்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அனுப்பணும். ஸோ எவ்ரிடே சில குழந்தைங்க ரொம்ப சிவியராக எஃபெக்ட் ஆன குழந்தைங்க ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் எடுத்தால் 2 steps பேக் எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். பட் எவ்ரி டே இஸ் மானிட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி எவ்ரி ஸ்மால் திங் இஸ் மானிட்டர் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் தென் வி கெட் த பேபி அவுட் லைக் தட். ஸோ அதனால இவன் வந்து கோ ஹோம் டிஸ்சார்ஜ் போனதுக்கப்புறமும் திருப்பி வரும்போதுமே ஓபிக்கு வரும்போதும் இல்லை பார்க்கும்போது எல்லாமே கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் என்டிட்டி
அவங்களுக்கு கண்ணு மானிட்டர் பண்ணணும், ஏன்னா அகெயின் ரெட்டினோ ரெட்டினா கேன் பி எஃபெக்டட். அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க சான்சஸ் உண்டு, ஸோ அதுவும் நான் மானிட்டர் பண்ணணும். ஸோ எவ்ரி ஆர்கன் ஹேஸ் டு பி மானிட்டர் இவங்களுக்கெல்லாம். ஸோ அது தட் இஸ் அ லாங் ஸ்ட்ரெச் இன் இட் செல்ஃப். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மூளை பாதிப்பு இருக்கலாம், சில குழந்தைங்களுக்கு இருக்கலாம், பட் அதில் வந்து நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அதுலேயும் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெதர் ஓன்லி ஃபிசியோதெரப்பி தேவைப்படுதோ இல்லை ஃபிசியோதெரப்பிக்கு மேலே தே மைட் நீட் சம்திங் மோர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வில் ஹாவ் அ சார்ட் ஆஃப் கிரேட் ஃபார் தெம், அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தே வில் பி ஆக்சுவலி கிவன் ட்ரீட்மெண்ட். ஓகே மேம், இப்போ ப்ரீ டேர்ம்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு மதருக்கு எப்போ வருது மேம்? ப்ரீ டேர்ம் இந்த சுச்சுவேஷன் யூஸ்வலாக வந்து இப்போ நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஸோ ஐவிஎஃப் சென்டர்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. இன்ஃபர்டிலிட்டி ஜாஸ்தியானாலும் ஐவிஎஃப் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் ஐவிஎஃப் சென்டரில் ஆர்டிஃபிஷியல் இட் இஸ் அவுட் சைட் ஃபர்டிலைசேஷன் பண்ணி தே ஆர் டூயிங் தட். ஸோ நான் அப்படின் இருக்கும்போது தென் வாட் ஹேப்பன்ஸ் அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து யூஸ்வலாக ட்வின்ஸ் சுச்சுவேஷன், ட்வின்ஸ் வேர் இன் யூஸ்வலாக ட்வின்ஸு அந்த ஐவிஎஃப் ட்வின்ஸுனாலே ஒரு பியாண்ட் அ சர்டன் வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன், தட் இஸ் ஒரு 8 months 8.5 months வரைக்கும் தான் தே கோ. அப்போ வந்து தே ஹாவ் டு டேக் அவுட், ஏன்னா ஒரு பாப்பா இடத்துல ரெண்டு பாப்பா இருக்குது. ஸோ அதனால வந்து தே டென் டு டேக் ஏர்லி. ஸோ பாப்பாவை சீக்கிரமாக எடுக்கிற சுச்சுவேஷன் வருது. அது இப்போ ரொம்ப காமனாக ஆகிட்டு வருது ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து சடனாக மதர் கேன் டெவலப் ப்ளீடிங், எனி காஸாக கூட இருக்கலாம். சடனாக ப்ளீடிங் வர ஆரம்பிச்சது ஏன்னா அது பிளாசண்டா இந்த ப்ளீடிங்காக இருக்கலாம், இல்லை எங்கிலேருந்தும் இருக்கலாம். அது இன்னொன்று வந்துட்டு இந்த பனி கூட உடஞ்சதுனால ஏன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு மேலே யூ கேன் நாட் வெயிட். ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு மேலே இருந்ததுன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் த பேபி, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்றதுக்காக தென் சில நேரத்தில் வந்து அந்த மாதிரி ப்ரீ டேர்ம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, சில இதில் வந்து வென் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த பேபி டு சர்வைவ் இன்சைட் அப்படின்னா வந்து மதர்லேருந்து பிளட் சப்ளை வந்து அந்த இதோட அம்பிலிக்கல் கார்டு வழியாக போகுது. ஸோ அந்த டைம் சுச்சுவேஷனில் ஐதர் இட் கேன் பி கார்டு அரவுண்ட் த நெக், நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டதுனால இந்த தொப்பில் கொடி வந்து கழுத்து சுற்றி சுற்றிட்டுருக்கிறதுனால அப்போ வந்து பாப்பாவை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இல்லை வந்து சில நேரத்தில் வந்து ப்ரீ டேர்ம் வந்து பிகாஸ் ஆஃப் அதர் காசஸ் லைக் மதருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் சடனாக, ஃபிட்ஸ் இம்பெண்டிங் எக்லாம்சியா அப்படின்பாங்க, மதருக்கு வந்து ஃபிட்ஸ் வரச்ச மாதிரி இருக்குது. ஸோ பாப்பாவுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஸோ அப்போ வந்து பாப்பா வெளியில் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லை சில நாள் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திஸ் மதர் வில் ஹாவ் ஹை சுகர்ஸ். சுகர்ஸ் ஹையாக இருக்கும்போது பாப்பா வந்து ஹை சுகர்ஸ் கண்ட்ரோல் சரியாக இல்லை மதருக்கு அப்படின்னா பாப்பாவுக்கும் ஆபத்து ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி அண்ட் சம்டைம்ஸ் சடன் டெத் கூட ஆகலாம் பேபீஸில். ஸோ அதனாலே வந்து தே யூஸ்வலி டேக் பேபீஸ் ஏர்லி ப்ரீடாமா, கொஞ்சம் ப்ரீடாமா, பார்டர் லைன் ப்ரீடாமா எடுத்துப்பாங்க இன் டயபெட்டிக் மதர்ஸ் ஆல்சோ ஆக்சுவலி. ஓகே மேம், இப்போ ப்ரீமெச்சோர் பேபீஸ் வரும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? ப்ரீமெச்சோர் பேபீஸ் யூஸ்வலாக வந்து இப்போ டெலிவரி ஆக போகுதுனாலே ப்ரீடாமா இருக்க போ ப்ரீடர்ம் டெலிவரி ஆக போகுதுனாலே யூஸ்வலாக நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு தடவை பேசிடுவோம் ஆக்சுவலாக. இந்த மாதிரி இத்தனை மாதம் இத்தனை ஜெஸ்டேஷனல் ஏஜ் பார்த்து வச்சுட்டு என்னென்ன நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஆன்டிசிபேட், நாங்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறோம், ஸோ இதை வச்சு தோராயமாக வி ப்ரிப்பேர் தெம் பிஃபோர் இட் செல்ஃப். அப்புறம் பாப்பா வந்ததுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த பாப்பா சிச்சுவேஷன் அகெயின் வி ப்ரிப்பேர் தம் திருப்பி ஒரு தடவை, இது இதெல்லாம் இருக்குது, இது இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இவ்வளோ நாள் வந்து தோராயமாக லென்த் ஆஃப் ஸ்டே இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போனாலுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கேன் இந்த மாதிரி கேர் பண்ணணும், இது பண்ணணும். அண்ட் யூஸ்வலி பிஃபோர் டிஸ்சார்ஜ் கூட நாங்கள் யூஸ்வலாக வந்து வி மேக் ஷுர் தட் த மதர் இஸ் கம்ஃபர்டபுள் வித் பேபி, ஏன்னா யூஸ்வலாக டிஸ்சார்ஜ்க்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் நல்லா, பேபி ஃபீடிங் நல்லா இருக்கணும், அது வந்து மதரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வச்சு தான் நாங்கள் டிஸ்சார்ஜும் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி தே ஆர் வெல், நிறைய பேசி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. யூஸ்வலாக முன்னாடியே வந்து நிறைய ஓரளவுக்கு அவங்கள ஒரு ரிஹர்சல் மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபியூ டேஸ் ஸ்டே பண்ணிட்டு வித் த பேபி, ஸோ தட் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஜஸ்ட் மிமிக்கிங் த ஹோம் என்வாயன்மெண்ட் மாதிரி. ஓகே, ஸோ வீட்டில் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரலாம், அதே மாதிரி ஒரு ஃபியூ டேஸ் இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா இட்ஸ் யூஸ்வலி வெரி டிஃபிகல்ட். கண்டிப்பாக ப்ரீட்டாம கூட்டிகிட்டு போகிறது வீட்டில் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க டைரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போகணும்னா. ஸோ இந்த மாதிரி வி யூஸ்வலி ட்ரெயின் தம் அண்ட் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குதுன்னு அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசந்தமாகும். தேங்க்யூ ஸோ மச் மேம், தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான பாதிப்புகள் என்னென்ன, அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான பாதிப்புகள் அண்ட் அதுக்குண்டான சிகிச்சை முறைகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா.